எல்லாம் வந்து தரமான பொருள் தான் செய்வேன். ஒரு ஓட்ட தக்காளியா அழி போனவங்க தக்காளியா எதுவும் வாங்க மாட்டேன். வரல ஒரு மீன் குழம்பு எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி பாருங்க, வாயில் போட்டேன்னா அப்படியே கரையுது. அதுதான் இந்த கூட்டம் தாங்க, இந்த டேஸ்ட் தான் இந்த கூட்டம் வருது. அந்த புண்ணை வந்து தாய்ச்சி 20 வருஷமா செய்யுது, அதுக்கும் கணவர் கிடையாது. அதாவது நம்மளை நம்பி வந்துக்குது. இதை மாதிரி என்கிட்ட எல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஆளுங்க தான் என்கிட்ட வேலை இருந்துச்சு, கஷ்டப்படுறாங்க. இவங்க மனைவிக்கு கை கால் உந்துச்சு, இவருக்கு வேலை இல்லை. நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே படுத்துருந்தாலும் எழுந்திரிச்சு வந்துடுறேன். ஏன்னா என்னை தேடி எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு நாள் இவனா ஏக்கா வரல, நீ ஏக்கா பியே இருக்கிற, எங்கே சாப்பிட்டாங்க வயிறு உள்ளக்கா அப்படின்னு வாங்க. உன்னை அள்ளி கொடுக்குற அக்கா வச்ச ஒருத்தர் ஒரு பேர், ஒன்னு ராணி அக்கான்னு வரும், ஒன்னு லட்சுமி அக்கான்னு வரும், ஒன்னு அம்மா அனலட்சுமின்னு வருவாங்க. அப்படியே லாரியில் என்ன கத்திக்கினி பேர், ஏன் உண்மையான பேர் வள்ளி தான். அவங்க கூப்பிடுறது வாய்க்கு வந்த பேர் கூப்பிடுவாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோல்கேட்டில் இருக்கிற வள்ளியக்கா கடைக்கு போகிறோம். ஆல்ரெடி நம்ம டீமில் இருக்கிற ஹரி அங்கே போய் சாப்பிட்டு ஃபுட்டுலாம் தரமாக இருக்குது, சீ ஃபுட் எஸ்பெஷலி ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி போகிறோம், ஒரு புடி பிடிக்க போகிறோம். ஒரு வழியா நம்ம ஹரியும் யூனிஸும் சாப்பாடு வாங்கி வந்துட்டாங்க. க்ரௌட பாருங்க, எவ்வளவு நேரம் ஆச்சுருந்தா ஒரு வழியா சாப்பாடு சாப்பாடை வாங்கியாச்சு, மீனை வாங்கியாச்சு. ஆ, வெரைட்டி வெரைட்டி வாங்கி வந்துருக்கீங்க பொழுது. கிட்டத்தட்ட ஒரு அரை வாரம் நின்றுருக்கோம் க்யூவில், பாருங்க எப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்குன்னு பாருங்க. மீன் குழம்பு சாப்பாடு, இறா ஃப்ரை, இறா வடை, முட்டை தொக்கு, கடமா பாருங்க. அரி என்ன சொரா புட்டா இருக்கு, சொரா புட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வழியாக வாங்கியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு டேஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொதிக்க கொதிக்க இருக்குது காய்ஸ், பாருங்க ஆவி பறக்க இருக்கு. வேற லெவல் மீன் குழம்பு. காடி காடி எப்படியா கடை அப்படியே இந்த மாங்காய்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், புளிப்பாக இருக்குது காய்ஸ், தரமாக இருக்குது. வீட்டில் செய்வாங்களோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து பெரிய பெரிய கடையில் மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு நினச்சிங்கன்னா இந்த டேஸ்ட் வராதுங்க. நார்மலாக இந்த மாதிரி ரோஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம சாப்பிடும் போது இந்த டேஸ்ட் வரும். அதுவும் இந்த சூடோடு சாப்பிட்றதுக்கும் அந்த புளிப்புக்கும் வேறு லெவல் மீன் குழம்பு. சரி, நான் நெக்ஸ்ட்டு நிறைய ட்ரை பண்ண போகிறீங்களா? ஹரி ஒன்று ஒன்றா போவோம். அப்படியே நம்மகிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மீன் இருக்குது, எறா வடை இருக்குது, சாம்பார் வாங்கியிருக்கோம். அக்கா கிட்ட இருக்குங்க வெஜிடேரியன் சாம்பாரும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும்ல, சாம்பாரும் தரமாக இருக்குது. அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது சாம்பார். தலை அப்புறம் என்ன எது போகலாம்? வேறு லெவலு மீன் குழம்பு. அடுத்து நம்ம எறாவை பார்ப்போம். எறாவை பாருங்கள், இந்த மசாலாலாம் போட்டு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ ஃப்ரெஷ்ஷுப்பா, டோட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுருவேன் நினைக்கிறேன். ஐயோ யாராக என்ன ரவுண்டு போன வரீ, தரமாக இருக்குது. அப்போ என்ன மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, இந்த மசாலாவே வேறு லெவலு. எல்லாம் வேலை அப்படியே ஒரு கூட்டத்தை பாருங்கள், இன்னும் கூட்டம் குறையவே இல்லை. கடமா போயிடலாமா? ஓ சாப்பிடியா, கடுமா சாப்பிடியா, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு. எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க, வாயில் போட்டேன்னா அப்படியே கரையுது. அதுதான் இந்த கூட்டம் தாங்க, இந்த டேஸ்ட்டு தான் இந்த கூட்டம் வருது. இந்த கூட்டங்க நாங்கள் கரெக்டாக ஒரு 11:30 வந்தோம். டைம் இப்போ கரெக்டாக 1:30 ஆகுது. 2 hours ஆக இதே கூடத்தில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம சுறா புட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுறா புட்டில் பாருங்க பூண்டு இந்த இஞ்சி ஸ்மெல் நல்லா ஊறி இருக்கு உள்ள. காயில் போட்டன கரை இதில் நான் எல்லாம் அவளை சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ ஸ்பான்ஜியாக சாப்பிட்றது இல்லை பாருங்கள். ஃபுல்லாக போகிற இறா தான், இறா அது மேஷ் பண்ணி போட்டுருக்காங்க. வேறு லெவல் இதெல்லாம் சாப்பிட்றது அபூர்வம். முக்கியமாக இந்த இறாவடையை பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எப்படி போடுவாங்கன்னா வடை இருக்கும், அதில் இறா இருக்காது, கேட்டால் இறா வடைன்னுவாங்க. இதில் ஃபுல்லாக அப்படியே அரைச்சி போட்டிருக்காங்க வடையில். அந்த இறா டேஸ்ட்டு லாவாக இருக்குது. ஒரிஜினல் இறா வடை மஸ்ட் ட்ரை. கடைக்கு வந்தீங்கன்னா இறா வடை விட்டுறாதீங்க, இறா வடை தரமாக இருக்குது. மீன் வெயிட்டிங்கு போலாமா? மீனுக்கு போகலாமா? அடுத்து பாருங்க சார், மீன் சைஸை பாருங்க. மேலே இந்த மசாலா வந்து ஒரு லேயராக போட்டிருக்காங்க. இந்த லேயரை பாருங்க, இந்த மசாலா மட்டும் ஒரு கிறிஸ்பியாக அப்படியே இருக்கு. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மசாலாவோட சேர்த்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மசாலா வேறு லெவல். இந்த ஹோம்மேட் மசாலா நினைக்கிறேன், அக்கா வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே பார்த்து மெத்து 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 மெத்துன்னு இருக்குது. ஃபிஷ்ஷு ஜிலேபி ஃபிஷ்ஷுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து ரொம்ப ருசியாக சாப்பிட்ணுன்னா அக்கா கடை கண்டிப்பாக வரணும். வட சென்னையில் இருக்குது, வடச்சென்னை சோன்கட்டில் வந்தீங்கன்னா நல்லா தரமான ஃபுட் சாப்பிட்டு போனோம். மதியானம் ஃபஸ்ட்டு எல்லா வகையான என்ன மசாலா போடுவாங்க அதுதான் போடுவாங்க. ஏன்னா இதே பட்ஜெட்டில் நம்ம ஏரியா சுற்றியே கம்மியாக தான் விற்கிறாங்க. நம்ம அக்கா கடைக்கு மெயின் ஸ்பெஷல்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 54 கிடையாது. இன்றைக்கி போட்டு இன்னும் பால ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எனக்கு ஐடி கொடுக்குறீங்க, அவங்க பாருங்கள் அவங்க வியாபாரம் தான் பார்க்குறாங்க. பட் வந்து இதில் என்ன மெயின்னா அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் அப்படி இதே இடத்துல தான் போட்டு 25 வருஷமாக இருக்குது. ஆமாங்க, நான் இவ்வளோ சாப்பிட்றல, மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்றல, நான் காசு இல்லைக்காங்க நாளைக்கு தரேன்னா கூட கேட்டுப்பாங்க, இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் எனக்கு நீங்கள் காசு இருந்தால் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு சுடு மூஞ்சி மாதிரி காமிக்க மாட்டாங்க. பட் ஓகே, காசுக்காக பண்ணல அவங்களுக்கு தேவை என்னன்னா, அவர் வந்தாங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்தாங்க கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா நீங்கள் கடை வச்சு? கடை நாங்கள் வந்து 30 வருஷம் எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் செய்கிறோம். எங்கள் அம்மா இதுலேருந்து நாங்கள் செய்கிறோம். எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் இந்த வருஷத்தோட இந்த சித்திர வைகாசி வந்தாக்கா 30 வருஷம் கரெக்டாக. நாங்கள் போனால் எங்கள் அம்மா கிட்ட வரும்போது எனக்கு 23 வயசு. என் கணவர் என்னை விட்டு போகும்போது கூட எங்கள் அம்மா சொல்லிச்சிங்க, அவன் போனால் போகிறான், இதை வச்சு நீ காப்பாத்துன்னுச்சு. அதனால தான் இன்னமும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே படுத்துருந்தாவோட எந்திரிச்சு வந்துடுறேன். ஏன்னா என்னை தேடி எல்லாரும் வந்துடுவாங்க. ஒரு நாள் இவனா, ஏன்க்கா வரல, நீ ஏங்க அப்படியே இருக்கிற, எங்கே சாப்பிட்டாங்க, வயிறு ரொம்பலக்கா அப்படின்வாங்க. உன் அள்ளி கொடுக்குற அக்கா வச்ச ஒருத்தர் ஒரு ஒரு பேர், ஒன்று ராணி அக்கான்னு வரும், ஒன்று லட்சுமி அக்கான்னு வரும், உன் அம்மா அன்னலட்சுமின்னு வருவாங்க. அப்படியே லாரில இருந்து கத்திக்கினி. உண்மையான பேரு? ஏன் உண்மையான பேரு வள்ளி தான். அவங்க கூப்பிடுறது வாய்க்கு வந்த பேர். எப்படி எப்படிக்கா இவ்வளோ கம்மி ரேட்ல தரீங்க? நான் எனக்கு ஆண்டவன்ப்பா, நான் எல்லாம் காஸ்ட்லியான போய் பாருங்க, எல்லாம் காஸ்ட்லியான பொருள் தான். ஒரு ஓட்ட தக்காளி ஒரு அழிப்பு பண்ணுவாங்க, இந்த தக்காளி கூட வாங்க மாட்டேன். ஏன் கேளு, எனக்கு புட்டா ஆபீஸ் வரையிலும் எனக்கு போய் செக் பண்ணி வந்துச்சு சாப்பாடு. எனக்கு கொடுத்துருக்காங்க, பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. நான் புட்டா ஆபீஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க, கடை லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் எல்லாம் இருக்கு, எனக்கு எதுவும் இல்லாத இல்லை. ஒன்னே ஒன்னு கடை தான் இல்லை, இதுதான். ஆமா, மழையிலயோ காத்துலயா இருந்தாலும் நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா எப்ப இருந்தாலும் சரி, சிஎம் சாரு கூட சரி, எங்களுக்கு அடியே கொடுத்தாலும் சரி, இந்த ரேட்டுக்கு தான் நாங்க போடுவோமே கண்டி, எங்களுக்கு அவர் வசதி கொடுத்துட்டு நாங்க வந்து திரும்பி விலைவாசி ஏத்த மாட்டோம். இதே தான் உயிர் இருக்கிறதெல்லாம் இந்த விலை தான், அவ்வளவுதான். ஒரு இந்த ராயபுரத்துல இருந்து ஒரு 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 மகாநாடு மாதிரி வராங்க, இல்லாதவங்க அவங்க பிச்சை எடுத்துன்னு வராங்க. அவங்க எனக்கு நான் வேணான்னா கூட எனக்கு இந்தா அதை போடுன்னு என்கிட்ட கொடுக்குறாங்க. 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா அப்படின்னு கொடுக்குதுங்க. நீங்க கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டாங்க பத்தியா, அவங்க எல்லாம்
வெள்ளிக்கிழமை ஆனால் குறைஞ்சது ஒரு 5 பேர்னாச்சும் வருவாங்க. நான் அவங்க கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வாங்கிக்குவேன். சூப்பர் சூப்பர்.